கட்டிட்டீங்களா? பாருங்க பிள்ளையா, இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, ஃபிஸ்ட் ஆஃப் தாங்க செய்ய போறோம். அதுக்கு எதுக்கு இங்கே இருந்து விட்டுறேன்னு பாக்குறீங்களா? ஒண்ணு இல்லைங்க, நேத்து எங்க ஊர்ல ஒரு டெத்து, அதனால பாறை கட்டிட்டு வந்து களியை போட்டிருந்தாங்க. அந்த களியை தான் நைஸா ஆட்டையை போட்டு வந்துட்டோம். வெட்டியா வந்து எங்கேயோ போயிருக்காப்புல, அவருக்கு தெரியாம அந்த களியை ஆட்டையை போட்டு வந்தாச்சு. இதை வச்சுதான் நம்ம ஃபிஸ்ட் ஆஃப் செய்ய போறோம். எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் வாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம கூட பாத்தீங்கன்னா நம்ம மொட்டை மாடி சமையலான்னு வந்திருக்காங்க. அவங்களும் இந்த திருட்டுக்கு வந்து உடந்தை, அவங்களோட சேனலையும் போய் பாருங்க. போயிட்டு எப்படி செய்யலாம் பாக்கலாம் வாங்க. நண்பர்களே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குச்சை நைஸாக ஆட்டையை போட்டு வந்தாச்சு. இப்போ நம்மளோட மீன் எங்கே பிடிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த குட்டையில் தாங்க பிடிக்க போகிறோம். இங்கே நிறையா வெறா மீன் இருக்குது, அது வந்து எங்கள் மாமா விட்டு குட்டை தான். அந்த இடத்துல தான் நம்ம வந்து ட்ராப் ரெடி பண்ண போகிறோம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மழை தண்ணி வந்து வடி வைக்கிறது, அந்த இடத்துல குழி தோண்டி விட்ருந்தாங்க. அதுக்கு நமக்கு ஈஸியாக போயிடுச்சு, ஏன்னா குழி தோண்ட தேவையில்ல. அந்த குழியிலே நம்ம ட்ராப் ரெடி பண்ணி வச்சிடலாம் ஈஸியாக. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக பிடிக்கலாங்க. உங்கள் வீட்டு குட்டையிலே நீங்கள் வந்து மீன் பிடிக்கலாம், இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா சிம்பிளாக ஈஸியாக நீங்களே பிடிச்சிடலாம். எடுங்க ப்ரோ, டைம் ஆயிடுச்சு, பிடிச்சிட்டு கிளம்பிட்டே இருக்கணும். இப்போ ரெண்டு பேர்னா மொட்டை மாடி சமையலோட அது திருச்சி மலேசியாலாம் போயிட்டு இருக்குது ப்ரோ. எல்லாத்தையும் வெட்டிடணுமா இல்லை குத்துக்க? குழியை கொஞ்சம் அகலப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் ஆழப்படுத்த போகிறோம், அதனால வெட்டிக்கிறேன். முதல்ல அதை நல்லா தோண்டி எடுத்துக்கிறேன். வீடியோக்காக ரொம்ப பார்த்து பார்த்து மெல்ல மண்ணுக்கு வலிக்க போகுது. எப்படி சொறி விட்டுக்க போகிறோம்? எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, மீன் வந்து உள்ளே வந்துருச்சுன்னா திரும்ப மேலே ஜம்ப் பண்ணி தானே சரி, உள்ள வெளில ஓடி தப்பிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ அதுமாரி குத்தி சொறிப்போம். மீன் சொல்லுங்க சொல்லு. நம்ம சுப்பு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மீன் ட்ராப்புக்காக வந்து பிளாட் சொறிக்கிட்டுருக்காரு பாருங்க. இந்த நம்ம ஓரமாக அணைச்ச மண்ணில் வந்து அழகாக ட்ராப் இந்த பலகையெல்லாம் சொறிக்கிட்டு இருக்கோம். மேல அழுத்தி சொருவிக்கணும், அவ்வளவுதாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு பலவையில் மேலே பார்த்தீங்கன்னா ஆணி அடித்து எடுத்துக்கணும். அது மேலே அடித்து அடிச்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து அது மேலே வந்து மாட்டி விடுறதுக்கு. ட்ராப்பு எயிட் பேக்கு, எயிட் பேக்கு மாதிரி ஃபோர் ஆணி அடிச்சாச்சு. இதை அப்படியே சென்டராக வச்சு இப்படி சொருவிடணும். சித்தப்பா நண்பர்களே, கீழே பாத்தீங்கன்னா இந்த ஓரத்தெல்லாம் வந்து நல்லா வந்து மண்ணு வச்சு அடைச்சிக்கணும், ஏன்னா கீழே அடியில கேப் இருந்ததுன்னா அது வழியா நைஸா நழுவிடுவாரு. அதான் சொல்லிட்டு நல்லா அடைச்சுப்போம். இது இருக்கு பாருங்க, இது மேல தூக்கி வச்சு கட்டிடுவோம். அது வந்து டபக்குன்னு போய் லாக் ஆகிறது தான். இப்போதைக்கு வந்து சும்மா வச்சு அடைச்சி வச்சுருக்கோம். இப்போ அந்த குச்சியை வளைச்சி வச்சுக்கலாம். எதுக்கு சும்மா இந்த குச்சியை? இந்த குச்சியை வந்து ட்ராப்பை தூக்குறது. இதை வந்து தூக்கிட்டு கீழே
நண்பலே ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ட்ராப் வந்து முக்காவாசி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நூலை கட்ட போகிறோம். இங்கே ஆணி அடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க, அந்த இடத்துல நூலை கட்டிப்போம். பயங்கரமாக இருக்குது காலை. நம்ம வந்து கயிறு கட்டியாச்சு, இங்கே ஆணி அடிச்சு வச்சோம் பாருங்க. இதுக்கு தான் அந்த கயிறை கட்டி இந்த சைடு இப்படி தொங்க விட போகிறோம். இது பாருங்க, இந்த ஹைட்டுக்கு தண்ணிக்கு மேலே கொஞ்சம் ஹைட்டுக்கு இப்படி தொங்க விட்டுட்டு இதை வந்து அந்த முனையில் வந்து ஒரு வளைவு குச்சி சொல்லியிருக்கோம் பாருங்க, அதில் வந்து கட்டி அதுல வந்து நம்மளோட அந்த குடல் இருக்கு பாருங்க, வந்து கோழி குடல வந்து டிராப்பா நம்ம வந்து கட்டி விட போறோம். அதில வந்து இந்த பலவையில மேல வந்து கட்டியாச்சு, இப்படி தொங்குற மாதிரி. அடுத்து இதை மாதிரி ஒரு பெரிய கழியை கட்டி மேல ஒரு குறுக்க ஒரு கழியை போட்டாச்சு. இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம டிராப்போட அந்த பலவை எடுத்து நம்ம இப்படி வைக்க போறோம். கயிறு வந்து பாத்தீங்கன்னா அந்த வளைவு குச்சி இருக்கு பாருங்க, அதுல வந்து ஒரு எப்ப மாரி நம்ம வந்து அந்த குச்சியில வந்து செட் பண்ணி வச்சிருவோம். அது வந்து இன்னும் வந்து சொல்றேன், இது எப்படி வேலை செய்யும்னு பாத்தீங்கன்னா, இந்த கயிறுல வந்து எப்படியே அந்த இடத்துல மாட்டி இருக்கிறது வந்து ரிலீஸ் ஆன உடனே ப்ரோ அது விடுங்க. ரிலீஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வந்து இப்படி சொல்லிவிடும் பாருங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம அடைச்சி வச்சிருக்கோம், கரெக்டாக வந்து ஃபுல்லாக செட் ஆகிடும். இது உள்ள மீன் வந்துச்சுன்னா திரும்ப போகவே முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த குச்சி தான் எதுக்குறான்னு கேட்பீங்க. இது வந்து வெறா மீன் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி போயிடும். அதனால சொல்லிட்டு இந்த குச்சி அப்படி செட் பண்ணி வச்சிருக்கோம், மேலே எம்பி கிம்பி வராத மாதிரி தடுத்து நிப்பாட்டுறதுக்காக தான் வச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஐயோ சரியா நான் போய் புதஞ்சிச்சிங்கப்பா. அதுமாரி குச்சி எடுத்துருக்கேன், அந்த குச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு முடிச்சை போட்டு விட்டு இன்னொரு முடிச்சு இன்னொரு சைடு இருக்கிற முனையில் பார்த்தீங்கன்னா அந்த கோழி குடலை கட்டி தொங்க விட போகிறோம். கோழி குடல் போடுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த கவுச்சி நாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வெறா மீன்லேருந்து எல்லா மீனுமே வருங்க. நம்ம போட்டோம்னா எல்லா மீனுமே வரும், வெறா மீன் முக்கியமாக இந்த குடலோட கவுச்சிக்கு தான் வரும். அதனால தான் போட்டிருக்கோம், இதுமாரி நல்லா கட்டி தொங்க விட்டுருணும். இப்போ இந்த குடல் இது உள்ளே இறக்கிட்டு இந்த ட்ரிப்பை நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். கவனமாக பார்த்துக்குங்க ப்ரோ, அதை கொடுங்க. ஒரு வழியாக நம்மளோட ட்ராப் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ட்ரிப்பையும் நம்ம வந்து செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, கோழி குடலை வந்து உள்ளே தொங்க விட்டுருக்கோம். இந்த கோழி குடலை வந்து உள்ளே வந்து அந்த மீன் வந்து அப்படி கவி பிடிச்சி இழுக்கும். இழுக்கும் போது என்ன ஆகுனா அப்புறங்க லைட்டாக தொட்டாலே போதும், அது உள்ளே போயிட்டு லாக் ஆகிடுது பார்த்தீங்களா. இதுதான் நம்மளோட ட்ரிக்கே, ஈஸியாக நம்மளோட இது ட்ராப் ரெடி ஆகிடுச்சு. ஈஸி இல்லை, கொஞ்சம் கஷ்டம் தான் செஞ்சு நம்ம செஞ்சு நம்ம கஷ்டப்பட்டு நம்ம நேரம் உட்காந்து இப்போ அதை அப்படியே சுருட்டி திரும்ப அதேமாரி வச்சு விட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம். அப்புறம் கொடுங்க. இந்த பலவையோட வயிற்ற பார்த்தீங்கன்னா இந்த குச்சியில் வந்து நம்ம சின்னோண்டு குச்சியில் வந்து லாக்கு மாரி வச்சு இதில் செட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வயிற்று ஃபுல்லாக தான் தாங்கிட்டு இருக்கு. என்ன ஆகுனா அந்த மீன் வந்து இந்த இதை பிடிச்சி இழுக்கும் போது இந்த குச்சி வந்து கீழே ஓடிடும். நழுவி நழுவி ஒன்றோட இந்த குச்சி வந்து இந்த சின்ன குச்சி உருவிக்கிட்டு அந்த பழம் வந்து சல்லுன்னு கீழே இறங்கிடும் வயிற்றுக்கு. அது ட்ராப் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ட்ராப் அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து கிளம்ப போகிறோம். ஏன்னா வந்து அம்மா நேரம் வெயிட் பண்ண முடியாது. இப்படி அதனால கண்டிப்பாக மாட்டேன். இங்கே வெறா மீன் கண்டிப்பாக நிறைய இருக்குங்க மாமா வீட்டு குட்டையில். அதனால சொல்லிட்டு நம்ம போகிறதுக்குள்ளேயே மாட்டினாலும் மாட்டிடும். ஏன்னா அந்த அளவுக்கு கொச்சை கொச்சன் இருக்கு உள்ள பார்ப்போம். கண்டிப்பாக மீன் மாட்டிருக்கோம். அதை பிடிச்சி எடுத்து வேற லெவலில் சமைச்சு சாப்பிட போகிறோம். இப்போ இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் போட்டுக்கிட்டு இருந்தோம் ஃபேஸ்புக்கில். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்து லைவ் இந்த இடம் மூடிடுச்சு. நாங்கள் இப்போ தான் பார்த்தோம். உள்ள என்னாச்சு, நண்டு தின்னுட்டு இருந்து நம்ம அண்ணன்லாம் சொன்னாங்க. ஆனால் நண்டு இருக்கா உள்ள மீன் இருக்கான்னு தெரியல. இப்போ திறந்து பார்த்தா தான் தெரியும். தலைவரே விட்டுறாதீங்க, ஓடி கிட்டியில போகுது. கரெக்டாக வந்து என்ன இருக்கு பாரு, கையது லைட்டா எடுத்தா உள்ள விட்டு விளாவி பார்க்க முடியும். மீன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. நண்பர்களே லைவ் வந்து கட் பண்ணிக்கிறது தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்கள் வந்து வீடியோ முடிக்கணும், திரும்ப நாளைக்கு லைவ்ல வருவோம். ஓகே, நன்றி, வணக்கம், பாய் பாய் பாய். ஒண்ணுமே தெரியலையே, எடுத்துறேன். ஓடிச்சா ஏய் தண்ணி இறச்சிரடா, இறக்க முடியாது அந்த இடத்துல. தூக்கி இறச்சி அந்தாண்ட தள்ளி தள்ளி விடுங்க. தூக்கி இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. அந்த கதையும் எடுத்துருங்க. இங்க இருக்கு, வாவ், இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஏய் ஏடா புடுறா டக்குங்க. அட அது வழுக்குது, என்ன வழுக்கு வழுக்குது. ஏய் சுப்பு ஓடிப் போதே, இப்ப நண்டு கடிக்குது வேற அந்த இடத்துல. ஏய் நானே இறங்கட்டுமா? வாங்க வாங்க, நீ இறங்க, நீ இறங்க. இல்ல வேணாம், அவனே அப்படி பைத்தியக்காரன் மேலாம் பாருங்க, எப்படி பாயுது.
நீ சாதிச்சது சாதி அடிச்சு சாரி பாபா அவசர இங்க பாருங்க எவ்வளவு பெரிய மீன் பாருங்களாங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சது ஒரு முக்கா கிலோ இருக்குங்க அந்த மீன் கண்டிப்பா முக்கா கிலோ இருக்கும் ப்ரோ கண்டிப்பா நண்பர்களே நாங்க வந்து லைவ் போட்டுக்கிட்டு இருந்தோம் ஃபேஸ்புக்ல அந்த கேப்ல அந்த இடத்துல உட்காந்து போட்டுட்டு இருந்தோம் இங்க நம்ம அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ அடிக்கடி வந்து வந்து பாத்துட்டு போனாரு ஏதாச்சும் மாட்டிருக்கா இல்லையானே டக்குன்னு வந்தாரு இது கதவு மூடி இருக்கு என்ன இருக்குன்னு தெரியல நண்டு நிறைய தின்னுதுன்னு சொன்னாரு அண்ணா நண்டு நிறைய தின்னுட்டு இருந்து ஒருவேளை அதுதான் இழுத்துருக்கும்னு நினச்சிட்டு நம்பிக்கை இல்லாம வந்தேன் உள்ள பார்த்தா பழவழன்னு ஓடுது என்னமோ பயந்துட்ட பாப்பாரு தலைவர் பார்த்தா எப்போ நிட்டு இருக்காரு பாருங்க உயிரோடு இருக்குங்க அதாங்க மேட்ரு இப்போ செத்துருச்சு நினைப்பீங்க ப்ரோ கீழே விட்டு காட்டுங்க அப்போ தான் தெரியும் இந்த தண்ணியில் அந்த சின்ன தண்ணியில் விடு சின்ன தண்ணியில் விடு ஐயோ ப்ரோ அங்கே குட்டையில் விட்டு காட்டுங்களா ப்ரோ இந்த ப்ரோ ஓடிட போகுது ப்ரோ இந்த குட்டையில் விடு ப்ரோ ஓடிட போகுது திரும்ப பிடிக்க முடியாது ஓடுனா நான் பொறுப்பல்ல இங்கே இருங்க தலைவன் எப்படி மிதக்கிறான் பாருங்க உள்ள எடுத்து பாருங்க ப்ரோ இங்கே இருங்க உயிரோடு இருக்குங்க தலைவன் என்ன பண்ணுறது ப்ரோ இதை வந்து மசாலா போட்டு ஓடிச்சுக்கீங்களா உங்களதான் ரோஸ் பண்ணி சாப்பிட்டுருவோம் ப்ரோ ஞாபகம் வச்சுக்கிய தலைவர் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு நல்லா பீஸ் பீஸா போட்டு மசாலா போட்டு அப்படியே வறுத்து வறுத்தா பொறிச்சா அதுக்கப்புறம் தலைவர் மாட்டிருக்காப்ல நண்பளே மீனை இப்ப வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தாலும் தெரியும் மேல உள்ள அந்த செதில் இருக்கு பாருங்க அதெல்லாம் எடுத்துடணும் நல்லா தொண்டையில போய் அடைச்சுக்கோ நீங்க நுனியை மட்டும் முடிச்சிங்க கத்தி ஒரு விடியா பார்த்தீங்கன்னா மீனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வந்தாச்சுங்க நல்லா பார்த்து ஃபுல்லாக அலசி நல்லா போகிற அளவு ரத்தம் போகிற அளவுக்கு நல்லா அலசி ஆச்சு ஃப்ரெஷ்ஷான மீன் உயிரோட மீன் அது மட்டும் இல்லை இப்போ மசாலா சேர்க்க போகிறோம் நம்ம இதை வந்து மீனை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக செய்ய போகிறோம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு காரத்தூள் உப்பு தேவையான அளவு போட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா பிரட்டி அப்படியே பொறிச்சு எடுக்க போகிறோம் மிளகாத்தூள் கொட்டிக்கிறேன் காரத்தூள் வங்கக்கடல் உப்பு சுத்தமான கவர்மெண்ட் பாமாயில் ஊற்றிடுறேன் ப்ரோ அவ்வளோதாங்க அந்த பாமாயில் ஊற்றினா தான் அந்த டேஸ்ட்டே வரும் கவர்மெண்ட் பாமாயிலாம் டேஸ்ட் என்ன பாமாயில்னா ஒரே பாம் வடையாக வருது அது வந்து நீங்கள் தான் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாம் வடையாக வருது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னு நினைக்கிறேன் இப்போ மசாலா பார்க்குறப்ப நாக்கில் சி நாக்கில் நான் எச்சு சத்தியமாக ஊறிட்டு ஊறிச்சுதான் உப்பு இருக்கான்னு பார்த்தீங்களா நல்லா இருக்கும் பார்த்தா தம்பி பண்ணுவார் தம்பி ஹாய் இப்போ நாங்கள் வந்து மீன் பொறிக்க போகிறோம் பொறிச்சு சாப்பிட்டுட்டு எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் அப்படி இருந்தாலும் இது ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் திரும்ப இதாகும் ஆமாம் அப்போ தான் இதாகும் நான் ஸ்டோரேஜ் ஃபுல் தான் கேளு நாங்கள்லாம் பார்க்கும் போதே அப்படியே நாக்கில் எச்சு ஊறுதுங்க பொருங்க பொருங்க முதல் மீன் எனக்கு டேஸ்ட் பார்ப்பவர்களுக்கே முன்னுரிமை டேஸ்ட் பார்க்கறதுக்கு தான் எல்லாரும் வருவாங்க ப்ரோ இல்லை 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 வீடியில் யார் இருந்தாங்கன்னா போதும்பா இடம் இல்லைப்பா வேற லெவல்ப்பா பாருங்க மீன் அப்படியே எண்ணெயில் போட்டவொடனே எப்படி உப்பிடிச்சு பாருங்க அட புசு புசுன்னு அப்படியே ஃப்ரெஷ்ஷான மீனுங்கிறதுனால அப்படி நல்லா உப்பிடிச்சு அதுவும் வந்து மசாலா நல்லா உள்ளே ஏறிடுச்சு பார்க்கும்போது உண்மையாக சொல்கிறேன் நாக்கில் அப்படியே எச்சு ஊற்றிடும் போது உள்ளே உள்ளே ஊற்றிடுச்சுன்னா வந்து எல்லோரும் என்ன அட்டிச்சே துரத்தி விட்றாங்க அந்த அளவுக்கு வெறியோடு நிற்கிறாங்க இப்போ சாப்பிட்றதுக்கு ஆமாம் பா வாசனே பயங்கரமாக இருக்குங்க வேறு லெவலுங்க நண்பர்களே நண்பர்களே நம்மளோட மீன் அப்படியே செம்மையாக ரெடி ஆகிடுச்சு அப்படியே உடையுதுங்க அப்படியே மீன் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே உடையுது மீன் எடுக்கும் போதே தெரியும் பார்த்தா நல்லா சாஃப்டாக வேற வெந்திருக்கு எடுக்கும் போதே போல போலன்னு கொட்டுது பாருங்க ஆமாம் சாப்பிட்றதுக்காகவே வெந்திருக்கு சாப்பிட்றதுக்காக வெந்திருக்கு அப்படியா செம்மையாக இருக்குப்பா நீ போட வாசனையே ஆளை மயக்குது ஓப்பா இப்போ நம்மளோட மீன் செம்மையாக ரெடி ஆகிடுச்சிங்க கழுவத்துக்கு வந்து மொட்டை மாடி தம்பிக்கு இது வந்து சுப்புக்கு நடு பீஸ் ஒன்று பெருசாக இருந்தது அதெல்லாம் காணும் இது வந்து அந்த கேமரா இது வந்து நம்ம டீமில் ஒரு கருப்பாக ஒரு தம்பி இருக்கான் அந்த தம்பிக்கு இந்த பெரிய பீஸ் கேமரா மனுக்குது தோறிக்குது இது வந்து எனக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க மீன் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க பயங்கர சுடுங்க
முக்கியமாக சொல்கிறான், வேற லெவலுங்க அப்பா. ஐயோ என்ன டேஸ்ட்டுங்கிறீங்க? என்ன காரணம்? ஃப்ரெஷ்ஷான மீன், நம்ம கை பக்குவம் அந்த மாதிரி. இந்த மீன் நீங்களே ஒதுக்கிங்க, நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஆ பாருங்க, செம டேஸ்டாக இருக்கு. மசாலா எதுவும் போடாமல் சிம்பிளாக பண்ணுது, அருமையாக இருக்குது. மசாலா போட்டிருக்க ரொம்ப அதிகமாக இருக்கு. முள்ளே இல்லை, முள்ளேங்களா? முள்ளெல்லாம் முழுங்கிருப்பீங்க. முள்ளு முழு ஏன் முள்ளே இல்லைடா? அவ்வளோ நைஸாக இருக்கா? ஏன்னா நான் காலையில் செருப்பு போட்டிருக்கேன். உண்மையிலே உண்மையாக சொல்கிறேன், மீன் வந்து சொல்கிறேன் செம்ம டேஸ்ட்டுங்க, வேறு லெவலில் இருந்தது. மசாலா எதுவும் சேர்க்கல, காரத்தூள் அப்புறம் கொஞ்சம் குழம்புத்தூள் எண்ணெயில் உருட்டி அப்படியே பொறிச்சு எடுத்தோம். அந்த மாதிரி இருந்து டேஸ்ட்டு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம கூட இருந்து ட்ராப் செய்கிறதுலேருந்து பிடிக்கிறதுலேருந்து நம்ம கூட வந்து முட்டைமாடி சமையல் அண்ணா இருந்தாங்க. கண்டிப்பாக அவங்களோட சேனலில் போய் பாருங்கள், அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களோட சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்மளோட வில்லேஜ் புதுசா பார்த்தால சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை.